أنا أقول لك أنا أقول لك
ولا في بيجا بيشون لنا على كم كم هم لكن ذا سيدا أفتح أنا هم يقولون أنا بقول كيف هذا كله أو بعثنا أرملا بوجا بنا بندو بنا ولور شما أرملا أبين أرملا أبين بيجا ماري سمعت أرملا أستند إيه إيران سيدا أكتمو அது ஒருவே அங்கே பேசுறது ராமனோட நிறுத்தி ஆகிய ராமனுக்கு எதிராக உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா கையினால் ஆகிய ராட்சி ராகம் தூஷத்துல சொன்னாரன்னா அவர் தர்மாத்மாவாய் பெற ஓம் மனைவி நீ காப்பாற்ற நினைக்கிறாங்க சொல்றாரு மனைவி பேணி கேட்கலாமா ராஜா என்ன பேணி நாடு சொல்ற நான் உனா போடும் முழு உபதேசம் பண்ணி பயணம் சொல்லுவா இதுக்கு அம்பதா சந்தர்ப்பம் கோபமானது கோபம் வந்த பார்வையானது உங்களுக்கு பட்டதுன்னா மனசினால் நினைச்சா கூட நீ அப்படியே தர்மமா போடுற வருஷமான பார்வையை அழிக்கும் சொல்லலாங்க ராமன்னாலே சொல்ல என்ன போன ஸ்லோகத்தை ராமன் சொல்லுங்க ராமனுடைய கண் பார்வைக்கே நீடுவே வாஸ்தவா போனா போதும் என்னென்ன அதனாண்டி நீ செத்து விடு அப்படின்னு ரெண்டு விதமான அர்த்தங்கள் தான் சீக்கிரம் வயிறேகி தஹேது யார் தஹேது ராமஹான் வச்சுக்கலா ராமபத்னி அலங்காரம் ஐக்கியாரோபோ உபமானோபேயோகோ ஐக்கியாரோபோ நிதர்சனம் இதையும் ஒன்னாலே சொல்லுது ரூபம் இல்லை வேற தாதோ சௌமிராந்தேயம் சுதாம்சோர கலங்க காந்தி கைய வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜெனரஸான ஒரு மனுஷன் காப்பியா பேசி கொடுக்கலாங்கிறது கலங்கம் இல்லாத சந்திரங்கிறது நான் தான் கலங்கம் இல்லாத சந்திரன் இருக்குமோ $5,000 தெரியுமோ பெரிய விஷம் உள்ளதான நாகத்தை வஸ்திரஸ்தானம் அடிச்சதோ பொக்கலம் எடுத்துருக்கேன்னு கையில குத்தி வர மாதிரி ஆசீவிஷம் தத்துவம் வஸ்திரான் பேருவா பத்வா வீட்டுக்குள்ள போட்டு கடி தெரியும் பாருங்க நிதர்சனாலங்காரம் வேதாந்தத்துல ஆத்மஞானம் வராமலே மோட்சத்தை அடையலாமாங்கிறதும் அடையலங்க ஆகாசத்தை ஒரு சுருக்கு பந்து மாதிரி என் கையில பந்து விட்டேன்னா முடியும்
அது இப்படி முடியாதோ இது முடியாது நான் போகும் அதிக இடங்கள்ல நிதர்சன அலங்காரம் காரியத்துல போனா ரொம்ப ரசமான விஷயம் இருக்கு. இது உபமா அலங்காரம் சொன்னது ரொம்ப ரசமான விஷயம். என்ன சொல்றதுன்னா எல்லா அலங்காரங்களும் எல்லா ரசங்களும் எல்லாவிதமான ஒரு ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் மகாகாவியமான இந்த ராமாயண திருத்தமும் உபதேசம் உலகத்துல ஒரு மனுஷன் எந்த வேலையை செய்யலாம் எந்த வேலையை செய்யறாங்க எந்த வேலையை இவன் செஞ்சான்னா பின்னாடி வரைக்கும் க்ஷேமமா இருக்கோ அதை செய்யணும். எது இவனால முடியக்கூடியதோ ஜெயிக்கக்கூடியதோ அதை செய்யணும். இது எல்லா ஃபீல்டுக்கும் உபயோகமான நீதி. சபால சௌன கர்த்தவியா யோ நரம் நாவசாதேது அது அன்னம் அபி பௌத்தவியம் ஒரு மனிதன் எவ்வளவு சுமைய தூக்கலாம்னு கேட்டா எவ்வளவு வரைக்கும் தூக்கினான்னா கழுத்து சுருக்கலாம் இருக்குமோ அவ்வளவுதான் தூக்கலாம். விரலுக்கு தகுந்த வீக்கம் இது இன்றைய தினம் பினான்ஸ்ல ஒத்துழுந்து எல்லா இடத்தையும் எல்லா இடத்தையும் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட் சம்பாதிச்சாங்க. ரெண்டு பேர் தான் சொன்னாங்க இல்ல நாலு பேர் தான் சொன்னாங்க உங்களுக்கு அதுக்குள்ள கொடுக்க முடியும் தெரியலையே. டெய்லி சரவண பாபாலேந்து டிஃபன் எப்படி கொடுக்கணும்ன்றது இது எல்லாத்தையும் கோணரம் நாவசாதேது எது இவனை கெடுக்காம இருக்கும் அதைதான் நாம பண்ணணும். அப்பேற்பட்ட உணவு தான் சாப்பாடணும். எது வந்து ரோகத்தை கொடுக்காம இருக்குமோ இப்ப அதுதான் மாறுவோம். எதை சாப்பிட்டா கெடுதலோ அதுக்கப்புறம் குறுக்கூடாதான் இப்ப பார்த்தாலும் பாக்கெட் கலவு உள்ளதான பாட்டுல பொறிக்காங்களோ கலவு உள்ள பாக்கெட்ல இருக்கிறது சாப்பிடாங்கன்னு சொல்லிட்டு சொல்றவனே ரெண்டு காரணமே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு வியாதி இல்லாத காரணம் ஆகாரம் சுத்தமா இருக்கு. பசித்து சுத்தமான உணவை அருந்தினால் டாக்டருக்கு வேலை இல்லை. திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றதான அப்புறம் நீங்க எங்க ஒண்ணு கேட்காரு அவ்வளவு பிராமணி திருக்குறள் ஐயர் முனிவர் தானே தமிழ்ல சொன்னாங்க சொன்னாங்க அதுன்னு அம்மாவால் ஒரு கணித சொன்னீங்க பாட்டி சொல்லிப்பாங்க
எனக்கு குழந்தை பார்க்கறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு சொல்லிதான் இது குழந்தை மண்டே போட்டு பாக்கி சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் ஏதோ குழந்தை பிறகு தந்து வச்ச மாதிரி அவ்வளவு தந்து இருந்துச்சு எனக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு. அதே மாதிரி பொறப்பும் பொறுப்பும் சொல்லும் இருக்கிறவருக்கு வெட்ட அடிச்சிருந்தது ஏதோ அந்த 5 லட்சம் ரூபா வந்திருக்கிறாரோ அவர் போன சொல்லும்போது அந்த அளவுக்கு அப்பாவுக்கு கர்மா செலவிக்கிறதுக்காக ஒரு 1,00,000 செலவிக்கிட்டு அதுக்காக வந்து என்ன பண்ணி அக்காலாம் செலவிக்கிறாரு. இங்கே எப்போ வருதுன்னு யாருக்கு தெரியும் பல சுதிகளையும் இருக்கு. பரோட்சம் அபரோக்ஷம் வியாக்கியானம் பண்றாரு. எதை பண்ணினா நமக்கு கீர்த்தியோ யசஸ்தோ கர்மமோ இல்லையோ நடந்திருக்கு. கேட்காமல் இருக்கணும், நல்லது கொடுக்கிறதா இருக்கணும், வேறுபட்டதான கர்மாவைத்தான் செய்யணும், மாறுதா இருக்கிறது எவனாவது புத்தி உள்ளவும் பண்ணுவனோ எந்த மடையனாவது பண்ணணும்னு ஒண்ணு எந்த புத்தாலையா பண்ணணும் ஒண்ணு ரெண்டு விதமான கோபத்துல பேசிடு. எந்த மடையும் பண்ணுவாங்க கண்ண போறேன் புகழ் வந்துதா கீர்த்தி வந்துதா உடம்பு கட்டு போச்சு. அந்த மாதிரி வேலை அப்படின்னா நீ பண்ற இப்போ அப்பிரசித்தமான ஸ்லோகம் ராமாயணத்துல ராமாயண பார்த்து கழுவி சொல்றது வாத்மி நம்ம பார்த்து சொல்றாருன்னா அந்த காண்டே இருக்கவே இருக்கு. யாரு ஆசை சொல்றாங்க காளிதாசன் நம்ம பார்த்து சொல்றாங்க என்ன வயசுல எனக்கு வயசு சக்கரவர்த்தருக்கு அப்பவே சொல்லிருக்கேன். எனக்கு ராஜ்யங்கள் தான் தனியா இருந்தது. கழுகு ராஜ்யம் 60,000 வருஷம் 5 நவம்பர் முன்னாடி சொல்லிருக்கு. இதோ தசரதாம ராம இதை சொல்றாரு. பரம்பரையா வந்த சொற்கள்லாம் நானும் நல்லபடியா அனுஷ்டானம் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்றாங்க
வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை எப்படி அபகரித்து மாற்ற முடியாதோ அதுபோல நீ இந்த சீதையை அபகரித்து உங்க வேதஸ்திதி மாதிரி இவன் வந்து குதர்க்கம் போல நீ இவருடையதான ஒரு இதை மாற்றி நீ எட்டும் போக முடியாது ராமனுடைய சொத்துங்கிற தன்மையை ஏது நியாய சங்கத்தை துருவாம் வேதஸ்ருதி தர்மம் பிரம்மபராம் சனாதனியும் வேதஸ்ருதி ஏத்வாபாதைகி எப்படி ஏற்றம் போக முடியாதோ அல்வல் வேதஸ்ருதி இருக்கு பரமாத்மாவுக்கு கருவணம் வந்ததுன்னு இதே சொல்ல முடியாது. வேதத்தை படிச்சு வேதத்தை சொன்ன தீர்மானத்தில் இருக்கிறவர்கான நீ உன்னுடைய யுக்திகள்னால எப்படி தணிக்க வைக்க முடியாதோ அது போல இது ஒன்னாலும் ஒன்று பண்ண முடியாது. இப்ப சொல்றார் சேலஞ்ச் சவால் யுத்தி சூரோதி முகூர்த்தம் திஷ்டராவண ஐஷ்யத்தே ஹதோ போமோ. ஒரு மனிதன் தப்பு எடுக்கிறது ஆஞ்சநேயருக்கும் இந்த கழுகுக்கும் இருந்த ஒரு டிட்டர்மினேஷன் நாம் பாதிப்போங்கிற எண்ணம் இருக்கு. இவருக்கே சந்தேகமாக இருந்தால் அதோ கைஷ்யதே ஹதோ பூமோ எதா பூர்வம் கரத்தா கரன் எப்படி ராமன் முன்னிலையில வந்து சண்டை போட்டு போயிட்டாலும் உங்க கட்டின்கிறது அதுபோல உனக்கு வீரம் இருந்ததுன்னா என்னோட சண்டை போடு எத்த நேரம் நின்று பூமி இருக்கு எட்வாரியா விழப்போல மண்ணா போல இப்படி கைது என்ன யுத்தே தேவராஜோன்னு ராமனே சொல்றார். நீ ராவணன் இல்லேன்னு ஆகணும் இல்ல ராமன் இல்லேன்னு ஆகணும் கட்சி நான் யுத்தத்துக்கு போகும்போது அராமணம் அராமம் வா நிகத்திரக்ஷ வானதாக ஏன்னா அவ்யவஸ்தோகி திருஷ்யே யுத்தே தேவராஜ நல்ல பேர்கண்டு அப்படி நான் ஒன்னுக்கு நீ என்ன கொண்டு நீ போனாலும் ராமன் விட மாட்டார் அதற்கு தன்னிவேன நீ வந்து பல ராஜாக்களையும் பல தேவதைகளையும் பல புராணியும் சம்ஹாரம் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் சீரவாசாத்வாம் ராமோயுதேவதேஷ்யதி மரப்பட்டை கட்டிருக்கிற சிங்கிள் ஆளான எங்க ராமச்சந்திர மூர்த்தி உன்னை கட்டாயமா கொல்ல போறார் டெஃபினட்டா போட்டுக்கு ஆள் இல்லாம திருடுவாங்க பெரிய திருடன் ஆள் நகைச்சியா இல்ல பெரிய உருண் புடிக்கும்போதும் ரொம்ப கிட்டியாரு அந்த திருட்டுல கிட்டியா எத்தனையோ திருநி தேவதானவாள்லாம் சமாதானம் பண்ணிருக்கலாம் ஆனா மறுபடி கேட்டிருந்திருக்கிறீங்க ராமன் போனால் பதில் சொல்ல முடியாது அவரை நிச்சயமா உன்னை பண்ண போறார். நான் இந்த நேரத்துல அவ ரெண்டு பேரும் இங்க இல்லாத போது என்ன பண்ண முடியும் இருந்தாலும் நீ அழிஞ்சு போவேன் சாபத்தை கொடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டை போடுறேன் இன்னும் சக்கியம் மயா அகற்றும் கதவு தூரம் அந்த பாத்மகோ ஒரு தூரம் போய் சேர்ந்துட்டாவா கிப்பம் தும் நக்ஷியத்தே நக்ஷியத்தேன்னு இருக்கணும் பிரசன்டென்ஸ் போட்டுக்கா சீக்கிரம் நீ அழிந்து போயிட்டாய் புவே
ஆக
ஆதிக்கம் தந்தை என்றதான ஒரு விருதோம்பலை நான் உன் கொடுக்க போறேன். எதுவரைக்கும் உயிர் உள்ளவரை எதா புராணம் அப்படின்னு சொல்ல கூட இந்த அம்பலா கல்வம் நன்றாக கல்வம் உடனே சண்டை ஆரம்பிக்கும். நியாயப்படி பேசினார் யார் இந்த கேள்வி ராவணக்கு என்னாச்சுன்னா கோபம் தாங்கக்கூடிய ஒரு சொந்தத்தை பேசிட்டு கோபத்துந்தா என்ன ஒரு கண்ணத்திலையும் சவப்போம் நமக்கு ரெண்டு கண்ணு தான் சவுக்கும் அவனுக்கு 20 கண்ணு சவந்து அப்படியே கொள்ளி கட்ட மாதிரி இருக்கான். அவன் காலில் வந்து ஐயோ பதிவிடுதாத்திரி என்று பெருமையை நிற்கிறான் தெரிஞ்சுங்க எனக்கு வழி சொல்லுவாங்க. நான் வழி சொல்ல மாட்டேன். எங்க ஊர்ல கஜாப் கடைக்காரன் அவங்களே தர்மத்தை கட்டுவாங்க. எவ்வளவு மகாபாரத் நியாயம் ராவணத்து ஜடாயுஷா புருஷத்த அக்னி நிபாகா சர்வாஹாரேது ஸ்ரீ சதி திருஷ்டய 20 பார்வைகளும் நெருப்பா இருக்கு நெல்லி அது சோகம் பண்ணவன் வேகமா போன பதகேந்திரம் உயர்ந்ததான பறவையோட சண்டை வந்து பொறுக்கானல் மகாமிருதே ஆகாசத்துல வெட்ட வெளியில ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. என்னத்தானே இருக்குன்னு சொல்றதுக்கு வேடிக்கை. ஏன் சார் சண்டை போட்டா என்ன பயமா இருக்கு? சண்டை என்னதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இது எப்படின்னா துப்பணிய செத்துல தூக்கிலேயே வர தேவையா இல்ல. இங்க வந்து ஜோதிக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கா போகணும் அப்படின்னா ஜோதி என்னத்தானே இருக்குன்னு ரசிச்சுன்னு சொன்னாங்க. இது பாலம் மூங்கி போகணும்னு இருக்கு. இந்த கல்யாணத்துல ஒத்துருக்குன்னு இருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு சுத்திபாலம் நடந்தது, கல்யாணம் கிருஷ்ணன் நடந்தது. இந்த மாதிரி சில ஃபேமிலியிலே உண்டு, எங்க ஃபேமிலியிலே தெரிஞ்சுட்டு மாப்பிள்ளை கூப்பிட்டு காய்ச்சு அப்படி ஏதோ பேராசிரியர் எங்க பத்துக்குள்ள பையனாயிருக்கு பார்த்தா அமைந்த ஒண்ணா வந்து ஒருத்தனை பார்த்தா ஆத்தானோ அம்மாஞ்சியாத்தோ நல்லா கல்யாணம் வந்துருச்சுதான். அந்த கல்யாணம் நடந்து விட்டு இவருதான் வேற கல்யாணம் நடந்துருச்சு. நம்மால் இல்லையே நடந்துருக்கு. மாப்பிள்ளைக்கு நடந்தவங்க தான் கல்யாணம்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆரம்பம் எங்கன்னா மாப்பிள்ளைக்கு சுத்தி பாருங்க. கருதுல பெரிய தூரத்துல இல்ல அப்புறம் கல்யாணம் மாப்பிள்ள கிருஷ்ணன் நல்லா தானே இருக்குங்கிறான். இல்ல இப்போ சண்டை நான் சீக்கிரம் அது ஒரு விஷயம். அம்புதம் யுத்தம் தற்போல யாரு ரெண்டு பேருக்கும் ஒரு கழுத்து ஒரு ஆரம்பம் மகாபத்யவசோ மகாபர்வதையோ மலை மலை முடிக்கிற மாதிரி இருக்குது. இது பெரிய ஆளு சந்திரன் நடக்கிறது. தீட்சா கிரைத்து விகர்ணதி
சந்திரபுருஷன் மகாகோரை யுத்தராஜன் மகாபலம் ஆயிரக்கணக்கான பானங்களும் குண்டுகளும் பார்க்கிறாய். என்னை இது அத்தனையும் மேல விடாம அப்படி சுத்தி சுத்தி தங்கிவிடுகிறது. உள்ளதான ரெண்டு பறவைகள் முன்னிட்டு ரெண்டு மலைகள் எப்படி கண்டு போடுவோம்? ரெக்கைகள் பறவைகள் எல்லா மலைகளுக்கும் ரெக்கை எடுத்து பறந்துதான் பெரிய உபதிரவம் அறிவிக்கிறதுக்காக இன்னும் லட்சவதோகோமானோ குருவும் பரப்பணும். ஆகாது நானே இல்லாம பண்ணுங்க பறந்துட்டே இல்லாம பறக்கதான் அந்த ரெக்கையோட தச்சு நல்லா சென்ற நேரம் ஒரு ரெக்க உட்காந்து மரத்தை உட்கார நாம பணந்த ஆகிய காரணம் 24 மணி நேரம் பறந்துட்டேன் தள்ளு போருந்து ரெண்டு வருது வாங்கிட்டது காலாலையும் காலால கழிச்சுதான் லாரா வருதுங்கிற நடந்தது அந்த இடத்துல இவர் போய் தன் காலால குடுங்கி அவன் உடம்ப ரெண்டையும் ராவணன் பூர்ணமுக்தை நேரப்படலோச்சன வேகத்தை ஜாஸ்தி பண்ணி கட்டுல போய் அவன் கையில இருந்து வெள்ள புடிங்கி முடிச்சு அம்போட புரியல அது ஏகப்பட்ட முத்துக்கள் மணிகள் சங்கங்கள் காலாலே ஒழுச்சி மகாதேஜா பவஞ்ச ஏங்க பதவோத்தமஹா சிறந்த பதவியோ அவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய வச்சிருக்கான் இன்னொரு ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பானை இருக்கு. இந்த பூமியில வந்து கம்பி எல்லாம் வச்சிருக்கும் உள்ளுக்குள்ள எப்படி
இந்த பறவை சௌக்கியமா இருக்கும். அது 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 போல சௌக்கியமா இருக்காது. கோமாரம் கிடைக்கிறது சரீர் ஆபாரிக்க பானங்களுக்கு தீ நிறைய இருக்கிறது. இது சண்டையில இவர் குலாயம் அது சம்பிராப்தா உங்களுடைய குலாயம் கூழு கூண்டு இது கட்டியிருந்ததோ அல்ல அனுப்பி வச்சதோ அதுக்குள்ள சௌக்கியமா உட்கார்ந்துக்கிறதான பறவை போல காணப்பட்டது. என்னைக்கு அந்த சமயத்தின் மகாதேஜா மகத்வனோ இந்திரனையும் முடிச்சு இவ்வளவு பாயங்களையோ அப்படின்னு ரக்கையினால கழித்து வேகமா வந்து இந்திரிய முடிச்சு அவருக்கு வில்லே போயிடும். நம்ம ஸ்டெப்னி இன்னொன்னு கொண்டு வரல கையால் சண்டை காமிச்சிட்டான். தெரியும் அழுதாதுங்கிறதுக்காக பற்றி ஒண்ணு ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா சொல்லுவா வேணா கிடையாது வாங்கி கொள்ளுவாங்க. இந்த பேனாவை மாத்தான் போயிட்டு இருக்கும் மூணு மணி நேரம் முடிஞ்சு விளையாட்டு அருமையான ஒரு சக்தி ஆயுதம் அதையும் முடிங்கி ராமன் பாக்கிறார்கள் பின்னாடி இங்க போட்டுங்கிறது இல்ல
பொண்ணு ஒரு பக்கம் கிடைக்கு, ஐயோ தேர் எல்லாம் போட்டு முடிச்சு கிடைக்கு, அது சிங்கிள் சிங்கிளா சண்டை போட்டிருக்கான்னு தெரியுது, நாலஞ்சு பேர் அந்த வேற மாதிரி இருக்கும், அதனால யாரோ சண்டை போட்டிருக்கான் என்னன்னு தெரியலையே ராமன் இவ்வளவையும் வர்ணிக்கிறார். பின்னாடி ராமன் வருகிறார், வால்மீகி வர்ணிக்கிறார். வாணியை நல்லது பண்றோமா கெடுதல் பண்றோமான்னு தெரியல, நம்மளுடைய பக்தி எல்லாம் பக்தி ரொம்ப ஜாஸ்தியாதா அந்த தெய்வத்துக்கு ஒரு பகிர்ந்தோம். ஆமா பொங்கல் ரொம்ப உட்கார்ந்து கண்ணை காலி குடும்பம் இடத்த கொடுத்தா மருத்துவ குடும்பம் இருந்தா பிரதீகா என்ன பண்ணா தேரோட்டு போயிட்டான், தேர் பேடுத்து இங்க பேடுத்து எல்லாம் போட்டு உரம் போல தோளாரு தகவல் குடிச்சான் தேர்ல இருந்து அங்கே நாதாய வைதேகி ராவணி குடிச்சிருக்காங்க இன்னைக்கு ஏற்பட்ட சமாச்சாரங்க நமக்கு என்ன அனாதிருப்தியா வாழ்க்கைங்க, எந்த பாரதத்தையா கேட்டோம் பாகவதா கேட்டோம் யாரோ ஒரு சண்டை கொடுக்குறாங்கன்னா மேலும் பாகவதீமா இருக்க எல்லாரும் நான் யார் ஜெயிச்சாங்க என்ன இல்ல ஏதாவது ஒண்ணு ஹெல்ப் பண்ண இதுக்கா இருக்கா இவ பார்த்தாதான் அவங்க சண்டை ஒருத்த உத்தம் இருக்கும் அழகா போடுறாங்க ராமணும் சாது சாத்தியது பூதானி எல்லாமே அபூஜை இத குடிச்சு தள்ளின உடனே அது இத்தனை நேரம் சண்டை ஓட்டத்துல கொஞ்சம்
விஷாந்தியா உட்கார்ந்து விட்டுருக்கேன். இதான் சொன்ன சீதை சொல்ல ஒன்று பறக்க ஆரம்பிச்சா அது ஒரு செகண்ட் ரெஸ்ட்லயே தீர்ந்து வரும், நொடி கழிந்து வரும். கிருஷ்ணராஜ சமுத்பத்திய ஒரு நிமிஷம் ராவணம் திரௌபதி எதிர்க்கு போய் வா இங்க கீழே இறக்கி ஒரு செய்தி என்ன நினைச்சிருந்தே உடம்ப பிரிக்கும் என்ன சொல்ற பரவாய் பஞ்சசம்ஸ்வரிசவானியாம் ராமஸ்வராண அல்ப புத்தே ஹரஸ்யேனாம் எல்லாரும் அழிஞ்சு போறதுக்கு உள்ள வேலை பண்ணிக்கிட்டேன். பாவம் பண்ணா எல்லாரும் கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு பானமும் ராமனுடைய வாணிங்க 1000 வஜ்ரம் போல வரும். அப்பேற்பட்ட ராமனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லாம அல்ப புத்தியா இருந்து அவனுடைய மனைவி வந்து எல்லாரும் செத்து போறதுக்காக இருக்கும் போறேன். என்ன நடக்க போறது தெரியுமா? யோசனை கொஞ்சம் தெரியும் என்ன என்ன பிந்தோ நாம முகூர்த்தம் சொல்லு. நீ வந்து ஒரு பெண் இல்லாம சப்பனம் பண்றதுக்கு விபீஷணத்தோடு ஆகிறேன். அவன் வந்து 10,000 பேர் சொன்ன முடியாம பக்கத்துல சமுதிரம் கூட எடுத்து விட்டாதான் தற்போது அளவுக்கு அப்படி கொண்டு ராவணன் சொன்னாலும் ராவணன் ஆலோசிக்காது ஒரு காரியம் எவன் பண்ணாலும் குடும்பத்தோட போனா ராவணனை போல அது தெரிஞ்சு தப்பு காரியம் பண்ணி ஒருத்தரும் க்ஷேமமா இருக்க முடியாது. அனுபந்தம் அஜானந்தா, அனுபந்தம் தான் கர்மனாம் அடிதக்ஷனா யோஜனம் தான் நான் ஆசா நிகழ்ந்தாம் சீக்கிரமே வினச்சி யதாத்வம் வினசிஷ்யதி. நீதான் அவளுக்கு எல்லாம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சொல்லு பார்த்துன்னு எல்லாரும் பாரு. நாளைக்கு வாழக்கூடியது அது ஏதோ ஒருத்தம் தூண்டு போட்டிருந்தான்னா அதுல ஏதோ கிடைக்கிறதுங்கிறதுக்காக போய் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா உடனே அவன் தூண்டால வெளியில எடுத்து சாகிறக்கானோ இந்த சீதைங்கிற அவ்வளவு போக்கியமா நினைச்சு நடத்துன்னு போற மீன் போலாக போறேனி அமிர்தத்தை குடிச்சாலும் சீதாமிரதத்தியாகி நிறைய மோட்சாங்கிற அப்படின்னு ஒரு இடத்துல நடக்காத காரியம்
சமாச்சாரம் தெரிய போது நான் சொல்ல போறேன். அவள் உலகத்தை யாரும் எதிர்க்க முடியாது. நீ பண்ண இந்த அவமானத்துல அவளால பொறுத்துண்டு போனா போறதும் சீரிய மட்டும் கொண்டு விடுன்னு சொல்ல முடியாது. பூந்தோடு ஒழிச்ச போறா ஒண்ணு ஜோசியம் கெட்டது. இது ஜோசியம் வந்ததுனாலதான் இவன் தேவநாயகம் பண்ண மாட்டேங்கிறான். பின்னாடி ஜோசியம் இந்த ஜோசியம் என்ன அப்படின்னு ஒரு கலை மனசுல வேகமா தொட்டு திருப்பி வந்து இவன் அடிச்சு உங்கட்டான். பிரார்த்தனைக்கு ஒரு பலம் உண்டு. முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாரும்ூடியதான ஒரு காரியத்தை பண்ணின் பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணிட்டு இருக்க. ஒரு வீரன் உள்ளவனுடையதான இதுக்கு இது ரொம்ப வீட்டான சமாச்சாரம். இதை நினைச்சாலே வீரர்களுக்கு எல்லாமே எப்படி வரப்போறதுனால யுத்தத்தை எடி சூரோ தீப்புங்கிறது என்னோட சண்டை போடு. ஏன் போடுற யுத்தத்தை எடி சூரோ தீ முகூர்த்தம் ராவணா தைஷ்யதே அதோ பூயதா பிராதா கரத்ததா. இந்த அம்மா அவர் சொல்வாருங்கிற ஒன்னே நமக்கு போகும். விநாசாய ஆத்மனோ அகர்மியம் பிரதிபன்னோசி கர்ம சத்து. உனக்கு அந்த சுழி வந்து அதனால இந்த வேலையை பண்ணி சாப்பிடுறேங்க கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைன்னா பிரதிபலித்தே அந்த கர்மா ஆத்மாவுக்கே கெடுதலை கொடுக்கக்கூடியதான அதர்மமான காரியமா வருது. அதனால இப்ப நீ சும்மா இருக்கப்படுவோம். ஆகையினால நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் இந்த தப்புனால உனக்கு நாட்டம் நிச்சயம் ஜோசியத்தோட இங்க சொல்லி நிறுத்திருக்கு பாக்கி நிற்க. ஹரஹர நம பார்வதி ஜானகி காந்த ஸ்மரணம். அடுத்த வாரம் திங்களும் புதனும் இது